மாநகராட்சிகளில் 80 லட்சத்திற்கும் மேல் மக்கள் தொகை இருந்தால் 230 கவுன்சிலர்கள் வரை இருக்கலாம் என நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான புதிய விதிகளில் கூறப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தற்போது 20க்கும் மேற்பட்ட மாநகராட்சிகள், 100க்கும் மேற்பட்ட நகராட்சிகள், 400க்கும் மேற்பட்ட பேரூராட்சிகள் உள்ளன. இந்த நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான புதிய விதிகளை தமிழக அரசு அரசுகளில் வெளியிட்டிருக்கிறது. அந்த அரசின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் 4 வகையிலாக பிரிக்கப்பட்டிருப்பதாக அந்த அரசு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. மாநகராட்சிகளில் 10 லட்சத்துக்கும் மேல் மக்கள் தொகை உள்ளவை சிறப்பு நிலை மாநகராட்சியாகவும், 5 முதல் 10 லட்சம் வரை இருக்கக்கூடிய மாநகராட்சிகள் தேர்வு நிலை மாநகராட்சியாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு வகைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அரசிதழும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகியிருக்கிறது. மக்கள் தொகை அடிப்படையில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் தேர்வு செய்ய வேண்டிய கவுன்சிலர்களின் எண்ணிக்கையும் இந்த விதிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் 80 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநகராட்சிகளில் 230 கவுன்சிலர்கள் வரை இருக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 60 முதல் 80 லட்சம் வரை மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநகராட்சிகளில் 200 வார்டுகள் அதாவது 200 கவுன்சிலர்கள் வரை இருக்கலாம் என்ற ஒரு புதிய ஒத்துமுறைகளையும் தமிழக அரசினுடைய அரசியலில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அரசியல் அடிப்படையில் சென்னையை பொறுத்தவரையில் 200 வார்டுகள் இருப்பதை அதிகரிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் உயர்த்தப்படும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தற்போது இந்த அரசியல் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் சென்னையில் 200 முதல் 230 வார்டுகளாக அதிகரிப்பதற்கான முதற்படி இந்த அரசுதல் என்ற தகவலையும் அதிகாரிகள் பகிர்ந்திருக்கிறார்கள். நகராட்சிகளில் 2.25 லட்சத்திற்கு மேல் மக்கள் தொகை இருக்கக்கூடிய நகராட்சிகளில் 52 கவுன்சிலர்களும், 30,000 குறைவாக இருக்கக்கூடிய நகராட்சிகளில் 22 கவுன்சிலர்களும் நியமிக்கப்படலாம், தேர்வு செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலையும் இந்த அரசியல் மூலமாக தமிழக அரசு கூறியிருக்கிறது.